வணக்கம் நேர்களே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பைல்வான் நேர்களே ஆரம்பத்தில் சினிமா அதற்கு பிறகு தொலைக்காட்சி இப்போ அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வெப் தொடர்கள் நீங்கள் செல்ஃபோன்லேயே பார்க்கலாம் என்ன ஒரு வித்தியாசம்னா சினிமாவுக்கு தணிக்கை உண்டு ஆனால் தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாமே சுய தணிக்கைக்கு உட்பட்டவை அதான் தொலைக்காட்சியிலேயே இந்தந்த காட்சிகள் இடம்பெறக்கூடாது இந்த வசனங்கள் இடம்பெறக்கூடாது என்று அவர்களே தணிக்கை செய்து விடுகிறார்கள் ஏன்னா குடும்பத்தோடு குழந்தை குட்டி பேரன் பேத்தி அம்மா சித்தி மாமனார் மாமியார் எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பது தொலைக்காட்சிகள் எனவே அதில் இதுவரையிலும் சுய தணிக்கை இருக்கிறது மீறி ஏதோ ஒன்றிய என்று செயல்பட்டால் உடனடியாக மத்திய அரசு கவனத்துக்கு போய் மத்திய அரசு அந்த தொலைக்காட்சி தடை செய்துவிடும் ஆனால் வெப்தொடர்கள் என்று ஒரு புதிய புற்றீசல் கிளம்பி இருக்கிறது வெப்தொடர்கள்னா கிட்டத்தட்ட தொலைக்காட்சி தொடர்கள் மாதிரியே தான் அதில் வித்தியாசமே இல்லை ஆனால் என்ன எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து பார்க்கலாம் குடும்பத்தோட உட்காந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கம்மி வெப்தொடர்கள் ஏன்னா வெப்தொடர்கள் வந்து புதுமை என்ற பெயரில் ஆபாச களஞ்சியமாக படுக்கையறை காட்சிகள் அதாவது நம்ம பேசக்கூடாத பேச தயங்குகிற பேச அருவறுப்புக்குள்ளாக மற்ற ரகமான வார்த்தைகளை அதில் வசன உரையாடல்களாக பயன்படுத்துவார்கள் இதன் காரணமாக சிலர் அதாவது எனக்கு தெரிந்து இந்த ஆபாச புத்தகங்கள் வரும் அந்த ஆபாச புத்தகங்களை வாங்குறவன் நைசா போய் கடையில் நிற்பான் அப்படியே பார்ப்பான் என்னப்பா அந்த புத்தகம் கொடுங்க அப்படிமா அந்த கடைக்காரரும் அப்படியே கீழேதும் நைஸாக எடுத்து கொடுப்பாரு விலை அஞ்சு ரூபா அப்போவே அதை படிப்பு படிப்பதற்குன்று குளிரையோ இல்லை தனியாக பெட்ரூம்லேயோ தனியாக நண்பர்களோடு சேர்ந்து அந்த புத்தகத்தை படிப்பாங்க அது பேர் ஆபாச புத்தகம் அந்த ஆபாச புத்தகம் எப்படி படிப்பு படிப்பதற்குன்று ஒரு கூட்டம் இருந்துச்சோ வரவேற்பு இருக்கென்று ஒரு ரசிகர்கள் அதாவது பல்லு போன கிழங்கள் சொல்லுற பாட்டிகள் வேறு வழி இல்லாமல் இதில் சந்தோஷப்படுகிறவர்கள் சுயந்துவத்தில் சந்த சம்ப ஆட்கள் வெப்தொடர்களை பார்ப்பார்கள் அந்த வெப்தொடர்கள் ஏன் அந்த மாதிரி ஆபாசமாக நடிக்கிறார்கள் அதாவது திறமையை காட்ட வேண்டிய நடிகைகள் தங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை காட்டுகிறார்கள் அதற்கப்புறம் உடலுறவு காட்சிகளில் கூட நடிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வெப்தொடரில் லட்சக்கணக்கான சம்பளத்தை அள்ளி கொடுக்கிறார்கள் நடிக்க நடிகைகளுக்கு அதன் காரணமாக அவரும் சரி பணத்தை பணம் தானே தர வாங்கி போட்டுவோம் என்ற ஒரு மமதையில் பண ஆசையில் பண கொழுப்பில் அந்த பணத்தை வாங்கி போட்டுக்கொண்டு திறமையை காட்டுவதற்கு பலாக அங்கங்களை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த நடிகை இங்கே சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவா ஐயோ பால் சப்புற பாப்பா கையில் விரல இருந்தாலும் சப்பு அந்த மாதிரி ஒரு அதாவது பத்தினி பெண்ணாக சினிமாவில் அப்படியே போத்திக்கிட்டு நடிக்கிற நடிகைகள் கூட வெத்தொடர்களில் துணிந்து எல்லா காட்சிகளையும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இப்போ தகவல் அந்த நடிகைகள் யார் என்று நாம் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ரசிகர்களுக்கு சில விஷயங்களை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இப்போ இருக்கோம் நித்யா மேனன் உங்களுக்கு நல்லா தெரியும் மெர்சல் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தவர் நித்யா மேனன் நல்ல திறமை உள்ளவர் எல்லா படங்களையும் அவருடைய வேடங்களை மிகவும் திறமையாக செய்வார் ஓ இப்படிலாம் நடிக்க முடியுமா என்று கேரள வரவு நித்யா மேனன் அவர் சமீபத்தில் முதல்ல ஒரு வெப்தொடரில் லெஸ்பியனாக நடித்தார் லெஸ்பியன்னா பெண்ணுக்கு பெண் உறவு கொள்கிற ஒரு ஆபாச படம் அதில் நடித்தார் இப்போது நித்யா மேனன் நடித்து வெளிவருகிற வெப்தொடர் பேர் பிரீத்தி டூ இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் மும்பை நடிகர் அபிஷேக் பச்சன் இவரும் சாதாரண ஆள் இல்லை இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடைய மகன் அபிஷேக் பச்சன் உலக அழகி இந்தி படங்களில் அதிகமான சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கும் ஐஸ்வர்யா ராயின் கணவர் இவருக்கு என்ன பணம் பஞ்சமா அபிஷேக் பச்சனுக்கு ஜோடியாக நடித்த நித்யா மேனன் காருக்குள்ளே பலன வேலை சிறுதேச காட்சிகளில் நடித்திருக்கிறார் நித்யா மேனன் ராய் லட்சுமி இவர் ஏற்கனவே இங்கே கொஞ்சம் கவர்ச்சி ஆட்டம் போட்டவர் கொஞ்சம் கவர்ச்சியாக நடித்து பழக்கப்பட்டவர் ராயலட்சுமினாலே இளைஞர்களுக்கு குஷி பிறக்கும் ராகவாலாரன்ஸ் படத்தில் கூட நடித்திருக்கிறார் ராயலட்சுமி அவர் இப்போது ஒரு வெப்தொடரில் நடித்து கொண்டிருக்கிறார் பேர் வந்து பாய்சன் பாய்சன்னா விஷம் அந்த படத்தில் இளைஞருடன் படுக்கை அறையில் சல்லாப காட்சிகளில் வெளாவறியாக நடிச்சிருக்கார் இதற்கும் பல லட்சம் சம்பளமாக வாங்கியிருக்கிறார் ராய் லக்ஷ்மி தபு ஆரம்பத்தில் மும்பையில் இந்தியில் கொடி கட்டி பறந்தவர் தமிழில் கூட ரெண்டு படங்களில் நடிச்சிருக்காங்க தபு அவர் சமீபத்தில் ஒரு வெப்தொடரில் தபுக்கு வயசு ஐம்பத்தி நாலு இருபது வயது பையனுடன் சரச சல்லாப காட்சிகளில் வெப்தொடரில் நடித்திருக்கிறார் இதுவும் லைக்ஸில் பார்வையாளர்களை மில்லியன் கணக்கில் அள்ளி கொண்டிருக்கிறது சம வசூல் வேட்டை நம்ம ஸ்ருதிஹாசன் கமலஹாசனோட மக நல்ல நடிகை நல்ல பின்னணி பாடுவாங்க கவர்ச்சியாகவும் இருப்பாங்க பல அழகு விஷயங்களுக்காக ஆப்ரேஷன் செய்து கொண்டவர் ஸ்ருதி அவர் ஒரு வெப்தொடரில் வித்யுக் ஜமால் என்ற நடிகருடன் செய்யக்கூடாத விஷயங்களெல்லாம் செஞ்சு பரபரப்பூட்டியிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தினமும் வலைத்தளங்களில் ஆபாச படங்களை வெளியிடுவதில் இரண்டு நடிகைகளுக்குள் கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா நம்ம இளவட்டங்கள் ஜொல்லுக்காக அலைகிற இளவட்டங்கள் ஆறு மணி எப்போ ஆகும்னு சொல்லிட்டு வலைதளத்துக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு நடிகளை மாறி மாறி பார்த்து ரசிக்கிறாங்க இன்பம் பெற்றுக்கொள்கிறார்கள் நம்பர் ஒன் சிவானி நாராயணன் தினமும் ஒரு பத்து படத்தை வலை போட்டு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ரசிகர்களை வைத்திருக்கிறார் சிவாணி நாராயணன் இவருக்கு இந்த வருமானத்தை வைக்கிறதுக்கே பேங்கில் இடம் பத்தலையாம் அடுத்து ஷாக்ஷ அருவால் சிவாணி நாராயணன் குறையாம அங்கங்களை காட்டி ஆபாச சேஷ்டைகளுடன் வீடியோ வெளியிட்டு கொண்டிருக்கிறார் படத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் இவருக்கும் ரெண்டு மில்லியன் ரசிகர்கள் வலைதளங்களில் இருக்காங்க ஐயா வெப்பு தொடரில் தான் இப்படி ஆபாசம் காட்டுறாங்க கவர்ச்சி காட்டுறாங்கன்னா நடிகைகள் இந்த குவாரண்டைன் டைமில் கொரோனா தொற்று காரணமாக படப்பிடிப்பு இல்லை ஷூட்டிங் இல்லை விளம்பர படமும் ஷூட்டிங் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல நடிகைகள் மானாவரியா ஆபாசமான புகைப்படங்களை வெளியிட்டு லைக்குகளை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் இதில் வருமானமும் கிடைக்கி அப்படிப்பட்ட நடிகைகள் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எட்டு பேர் இதில் முக்கியமாக குறிப்பிடணும்னா ஆரம்ப காலத்தில் நடிகைகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னு சொன்னாங்கன்னா பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு போவாங்க பரதநாட்டியத்தில் அருமையான பாவனைகளை அந்த பெண்கள் காட்டினார்கள் என்று சொன்னால் இவர் நல்லா நடிக்கக்கூடியவர் என்று அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் இப்படித்தான் நாட்டிய பேரவை பத்மினி மாலா நளினி உள்ளிட்ட பலர் பரதநாட்டிய திறமையை வைத்து கொண்டு தான் சினிமாவுக்குள் வந்தார்கள் அப்புறமா நாடகத்திலிருந்தும் பல நடிகைகள் சினிமாவுக்குள் வந்தார்கள் அது ஆட்சி மனோரமா உள்பட பலர் அந்த காலத்தில் நாடகத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள் அதேமாரி சொந்த குரலில் பாடுவதற்கு தகுதியுள்ள பானுமதி உள்ளிட்டோரும் சினிமாவுக்குள் வந்தார்கள் ஆனால் இப்போ அப்படி இல்லை என்கிற ஒரு வார்த்தையை எப்படிலாம் பயன்படுத்துமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சினிமாவுக்குள் வருகிறார்கள் எதுக்கும் தயாருங்க நான் சினிமாவில் கண்டிப்பாக நடிக்கணும் எப்படி கதனையே கதனை ஆகணும் என்கிற வேட்கையோடு லட்சிய வெறியோடு எதையும் இழக்க தயார் ஆனால் சினிமா நடிகானோம் என்கிற நோக்கத்தில் பல பெண்கள் வருகிறார்கள்னு சொன்னால் இந்த குவாரண்டைன் டைமில் நடிகள் அவ்வளவு ஆபாச படங்களை வலைதளங்களில் தினமும் மாடல் என்ற பெயரில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஷில்பா மஞ்சுநாத் இவர் பெங்களூர் இறக்குமதி காளி படத்தில் கதாநாய் அடித்தவர் இவர் இப்போது வீட்டில் சும்மா இருக்காமல் சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு ஆடையை குறைக்க வேண்டுமோ உடல் உறுப்புகளை காட்ட வேண்டியுமோ அந்த அளவுக்கு செமையான படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் மனிஷா யாதவ் ஒரு குப்பையின் படத்தில் கதாநாயகி நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது ஆனாலும் வெளியில் கல்யாண ஆனந்தை மறைத்துவிட்டு கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார் இவர் கடற்கரையில் சூப்பராக கவர்ச்சி படங்களை சமீபத்தில் வலைத்தளங்களில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றவர் இப்போ நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சமீபத்தில் யோகா செய்கிற வீடியோவை பதிவிட்டிருக்காரு ஆனால் அந்த யோகாவை வீடியோவில் பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த இடுப்பு மடிப்பு அந்த தொப்புள் இதெல்லாம் எப்போ எப்போ கீர்த்தி காட்டியிருக்காரோ அதெல்லாம் விழுந்து விழுந்து கண்ணை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரசிக மகாஜனங்கள் யாஷிகா ஆனந்த் முதல் படத்திலேயே அதிகமான கவர்ச்சிகளை காட்டி பல கோடி ரசிகர்களை பெற்றவர் இப்போ அவரை பற்றிய கிசு கிருசு என்னென்னா தம்பி ராமையா மகனுடன் இன்னொரு கல்யாணவில் அவரும் இரண்டு படங்களில் கதாநடித்தவர் அவரோடு சேர்ந்து இருக்கிறதா சமீபத்தில் வலைதளங்களில் பல படங்களை வெளியிட்டார் ஆனால் தம்பி சொல்லும்போது அதெல்லாம் இல்லைன்னு பொய்யின் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும் டிஃபன்லாம் சாப்பிடுவோம் சாப்பாடுலாம் சாப்பிடுவோம் என் பையனோட தோழி படுத்தாதீங்க அந்த ஃபோட்டோலாம் சும்மா ப்ரமோஷனுக்காக விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் என் பையனுக்கு வெளிநாட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டுருக்கோங்கிற தகவலை சொன்னார் தம்பி ராமையா அந்த யாசிகானந்த் சமீபத்தில் திறந்த மார்புகளுடன் அட்டகாசமாக படங்களை வெளியிட்டிருக்கிறார் வெப்தொடரில் பூனம் பாச்சுவா இதுக்கு வய இதுக்கு வயசு ஒரு முப்பத்தி நாலு வயசு இருக்கும் ஏற்கனவே சூப்பர் குட் சௌத்திரியுடைய மகன் நடிகர் ஜீவாவுடன் தெனாவட்டு படத்தில் நடித்தாங்க இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டு இல்லை சும்மா இருக்கலாம் இல்லையா பூனம் பாச்சுவா தொப்புள் இடுப்பு தொடையெல்லாம் காட்டிக்கிட்டு சும்மா முறைக்கிற மாதிரி பார்க்குற படங்களை வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு பூனம் பாஜுவா சனம் ஷெட்டி சர்ச்சை நடிகை இவரும் தொப்புள் மட்டும் இல்லை கையை மேலே தூக்கி அந்த மார்வங்கள் தெரியும்படி படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் லைக்கு அள்ளோ அள்ளுன்னு அழுது விசாரித்தா எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அளவுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா சனம் ஷெட்டி ஹன்சிகா முத்வானி நல்ல நடிகை நம்பர் ஒன்னாக இருந்தவங்க அப்புறம் சிம்புவோட கூட கசு கசுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பிரேக்குன்னாங்க இப்போ மறுபடியும் முன்னாள் காதலன் சிம்புவோட சேர்ந்து மகா என்ற படத்தில் இருக்காங்க நடித்ததோடு நிற்க வேண்டியது தானே கடற்கரையில் பிகினி ட்ரெஸ்ஸில் நீச்சல் ட்ரெஸ்ஸில் பிதுங்குகிற கவர்ச்சியை காட்டி போய் படத்துக்கு போஸ் கொடுத்துருக்கிறார் ஹன்சியா முத்துவானி படத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ அதாவது சினிமா பார்க்குறாங்களோ இல்லையோ ஹன்சியா முத்துவானியுடைய விவகாரங்களை விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜொல்லு மகா ஜனங்கள் மடானோ சபஸ்டியான் வானம் கொட்டட்டும் உள்ளிட்ட சில படங்கள் நடித்தார் அவருக்கும் இப்போ ஷூட்டிங் இல்லை போல் இருக்கு கவர்ச்சி படங்களை தாராளமாக வெளியிட்டிருக்கிறார் தாமிரபரணியில் கதாநாயகி நடித்தவர் பானு விஷாலுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க பானு இயக்குனர் ஹரி தாமரபரணி படத்தில் பானுவை கதாநாயகி அறிவுப்படுத்தினார் இப்போது படங்கள் இல்லை கணவனோட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குது சும்மா இருக்க வேண்டியதுன்னு கணவனோட கட்டி பிடிச்சி உதட்ட கவ்வியபடி ஒரு முத்தக்க படத்தை வெளியிட்டிருக்கு பானு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ எம் ரெடி ஃபார் ஆக்டிங் நான் நடிக்க தயார் காட்ட வேண்டியதும் காட்ட தயாராக இருக்கேன் எனக்கு சான்ஸ் கொடுங்கய்யா என்கிற முறையில் திருமணமான பானு அந்த படங்களின் மூலம் தன்னுடைய அபிலாஷை வெளியிட்டிருக்கிறார் இஷா குப்தா இவரும் ஒரு நாலஞ்சு படங்களை நடிச்சிருக்காரு மும்பையில் ஒரு இந்தி படத்தில் நடித்தார் இவரும் பியாசம் செய்கிறேன் யோகாசனம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பிகினி ட்ரெஸ்ஸில் யோகாசனம் செய்கிற வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு இஷா குப்தா நான் கேட்குறேன் பிரதமர் மோடி யோகாசனத்துக்காக ரொம்ப ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த யோகாசனத்துடைய மகிமை அந்த லட்சியத்தை வேறு கோணத்தில் எதிர்மறையாக திருப்பி இஷா குப்தா இப்படிலாம் பண்ணலாமா யோகாசனம் அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அதை போய் இப்படி கவர்ச்சி காட்டுறதுக்காக பயன்படுத்துறது வேண்டாம் ஹீஷா குப்தா ஆண்ட்ரியா சொல்லவே வேண்டியதில்லை ஆங்கில இந்திய நடிகை சமீபத்தில் பரபரப்பாக கூட ஒரு அறிக்கை விட்டாங்க அரசியல்வாதி நடிகர் என்னை டேஷ் 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 யாருங்க எந்த நடிகர் எந்த அரசியல்வாதி கேட்டால் இல்லை இதை பற்றி நான் வந்து வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுத போகிறேன் புத்தகத்தில் பார்த்து படித்து தெரிஞ்சுங்கன்னு சொன்னார் ஆண்ட்ரியா இது வரைக்கும் புத்தகம் எழுதுனாரா இல்லையான்னு தெரில ஆனால் புத்தகம் வரல ஆண்ட்ரியா அவரும் மது கோப்பையை கையில் வச்சுக்கிட்டு சூப்பராக டண்டனக்கா புகைப்படங்களை வெளியிட்டு உசுப்பேற்றி இருக்கிறார் ஆண்ட்ரியா அமலா பால் சொல்லவே வேண்டாம் நாம் ஏற்கனவே ஆடை இல்லாமல் ஆடை படத்தை பார்த்துருக்கோம் சும்மா இருக்க வேண்டியது தானே இப்போது கடற்கரையில் பாய் ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரே ரவுஸு படங்களை வெளியிட்டு அமலாபால் சீசி சி இது என்னது அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய புகழை உச்சக்கட்ட கொடியில் பறக்க விட்டுருக்கிறார் அமலா அமலாபால் நடிகைன்னா இப்படியா பாய் ஃப்ரெண்ட்ஸோடு தண்ணி அடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு உள்ள படங்களை ஏன் வெளியிடுறீங்க இதனோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல ரெஜினா கசான்ட்ரா அவரும் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்லி ஒரு கவர்ச்சி வீடியோவை வெளியிட்டு ரொம்ப கண்களை அகலை விரிச்சு அப்படின்னு பார்க்க வச்சுருக்காரு ரகுல் பிரீத் சிங் ஏற்கனவே பெங்களூரு அப்புறம் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் உடற்பயிற்சி கூடங்கள் வைத்திருக்கிறாரு அதுலேயும் இல்லை ஜிம்மு நல்ல காசு வருது அது இல்லாமல் ரகுல் பிரீத் சிங்கு உடற்பயிற்சி கூடத்தில் போடக்கூடாத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உடற்பயிற்சி செய்கிற வீடியோவை வெளியிட்டு ஜனங்களை சந்தோஷமாக இருங்கப்பா செஞ்சுருக்காரு நடிகர் ரம்யா கிருஷ்ணன் உங்களுக்கே தெரியும் ரஜினிகாந்தோட மிகப்பெரிய பெரிய நடித்தாங்க ரம்யா கிருஷ்ணன் நல்ல திறமசாலியான நடிகை டிவி தொடரிலையும் நடிச்சிருக்காங்க டிவி தொடரை தயாரிச்சிருக்காங்க என்ன கணவரை விவகாரத்தை பண்ணிட்டு இங்க தனியா இருக்காங்க அவங்களுக்கு இப்போ வயசு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயசுலேயும் நான் எவ்வளவு கவர்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வெளியிட்டு நான் சினிமாவில் மீண்டும் நல்ல வேடங்களை ஏற்க தயார்ன்னு சொல்லியிருக்கார் ரம்யா கிருஷ்ணன் ஓவியா கேட்கவே வேண்டாம் அந்த டெலிவிஷன் தொலைக்காட்சி தனியார் நிகழ்ச்சியில் ஒரு நடிகரோட குத்து அடிச்சே தெரியும் இப்போது அவங்களுக்கு பொழுதுபோக்கே தண்ணி அடிக்கிறது தான் ஆண் நண்பரோட குத்தடிக்கிறது புதுசு புதுசாக ஹேட்ரஸ் பண்ணிக்கிறது ஓவியா கையில் மதுக்கோப்பை வச்சுக்கிட்டு ஆண் நண்பருடன் இருக்கிற ஒரு கவர்ச்சி படத்தை வெளியிட்டு வாங்க நான் எல்லாத்துக்கும் தயார் தான் என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஓவியா மகிமா ஆத்மிகா ஆகியோரும் ஜாக்கெட் இல்லாத படங்களை வெளியிட்டு தங்களுடைய கவர்ச்சி பிரயேசங்களை ஊருக்கு காட்டியிருக்கிறார்கள் தொலைக்காட்சி நடிகை ரேமா அசோக் நான் எதற்கும் தயார் கவர்ச்சி காட்ட தயார் ஆடையின்றி நடிக்க தயார் என்பதை ஃபுட்நோட்டில் அறிவிப்பு அறிவித்துவிட்டு அதற்கு முன்னோடியாக ஒரு ஆபாச படத்தை வெளியிட்டிருக்கிறார் பிரியா பவானி சங்கர் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்துவிட்டு நல்ல படத்தில் நல்ல வேடத்தில் நடித்தவர் அவர் இப்போ ஒரு வெப் தொடரில் மிகவும் கவர்ச்சியாக கண்களை குத்தும் விதத்தில் ஒரு கேரக்டரில் நிறைய சம்பளத்தில் நடிக்க போகிறார் என்பது நேற்றைய தகவல் தனியார் தொலைக்காட்சியில் டாப் சிங்கர் என்ற பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர் பிரகதி அவரும் ஒரு ஆபாச படத்தை வெளியிட்டு நான் விரைவில் சினிமாவில் கதாநாயகி நடிக்கப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி விளம்பரங்கள் ஆபாச படங்கள் மூலம் கிடைப்பதெல்லாம் ரசிகர்களை கவரலாமே தவிர ஆனால் சினிமாவில் அவர்களுக்குள்ள திறமையை உடலை காட்டி பெறுவது முடியவே முடியாது திறமையின் மூலமாகத்தான் இன்றைக்குள்ள முன்னணியடி அத்தனை பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நல்ல உயர்வை அடைந்திருக்கிறார்கள் இப்போ நயன்தாரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு படம் பில்லா படத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஆபாசமாக அடிச்சிருப்பாங்க டூ பி ஸ்பீக்கிங்கில் அதுக்கப்புறம் இன்றைக்கி நயன்தாரா அதிகமான சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாகத்தான் தான் நம்பர் ஒன் கொஷனில் இருக்கார் இந்த மாதிரி வலைதளங்களில் ஆபாச படங்கள் கவர்ச்சி படங்கள் வெளியிடுவதன் மூலம் சம்பந்தப்பட்ட நடிகைகளின் பெயர்தான் கெடுமே தவிர சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை இன்னொரு விஷயம் வேறொரு வாய்ப்பு கிடைக்கலாம் அதை நாம் சொல்ல தெரிய வேண்டியதில்லை மற்றபடி தங்கள் திறமையை காட்டி நீங்கள் சினிமாவில் முன்னுக்கு வாங்க திறமையை மூலதனமாக வைத்து சினிமாவில் வெற்றி பெறுங்கள் என்பதுதான் நடிகைகளுக்கு நம்முடைய கோரிக்கை அல்ல பொதுவான ரசிகர்களுடைய தயாரிப்பாளர்களுடைய கோரிக்கை நேர்களே இதுவரையிலும் பயாஸ்கோப் பைல்வான் நிகழ்ச்சியில் சீரிஸில் தாராளம் காட்டும் நடிகைகள் என்ற தலைப்பில் நான் பேசினேன் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது பயல்வான் ரங்கநாதன் வாழ்வாளமுடன்